வணக்கம் நண்பர்களே, கேஎஸ் சிஹெச்ஏஓஎஸ் கேஎஸ் நாம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆர் இர்ரெகுலாரிட்டி ஆர் கன்ஃபியூஷன் பெரும் குழப்பம் ஆட்சி அரசியல் நாட்டு நிலைமை பொருளாதாரம் நிர்வாகம் வீடு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆப்கன் பொலிட்டிக்கல் கண்டிஷன் இஸ் கேஎஸ், த கண்ட்ரி இஸ் இன் ஸ்டில் கேஎஸ். அந்த ஆப்கானிஸ்தான் அந்த நாடு அரசியல் நிலைமை இன்னும் குழப்பத்தில் தான் ஒரு உள்ளது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பொலிட்டிக்கல் கண்டிஷன் இஸ் கேஎஸ், ஸ்டில் கேஎஸ் இன்னும் அப்படித்தான் இருக்கு. ஆட்சி அரசியல் நிலைமை அந்த மாதிரி வர்றது. திஸ் வில் பி த காஸ் ஃபார் கேஎஸ், திஸ் வில் பிரிங் த கேஎஸ், திஸ் வில் கிரியேட் த கேஎஸ். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அரசாங்கத்திலிருந்து ஒரு பொருளாதார நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. அப்போ பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இது பொருளாதார குழப்பத்தை வழிவகுக்கும், பொருளாதார குழப்பத்திற்கு வழிவகுக்கும், பொருளாதார குழப்பத்தை உண்டு பண்ணும், பொருளாதார குழப்பத்தை கொண்டு வரும் அப்படிம்பாங்க. இஃப் த கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் திஸ் பாலிசி, திஸ் வில் பி த காஸ் ஃபார் எக்கனாமிக் கேஎஸ், திஸ் வில் பிரிங் த எக்கனாமிக் கேஎஸ், திஸ் வில் கிரியேட் த எக்கனாமிக் கேஎஸ். அந்த அரசாங்கம் அந்த பாலிசியை கொண்டு வந்துச்சுன்னா அது வழிவகுக்கும், கொண்டு வரும், பொருளாதார குழப்பத்தை உருவாக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதாவதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, திஸ் வில் பி த காஸ், திஸ் வில் பிரிங், திஸ் வில் கிரியேட். டிராஃபிக், ஒரு ரோடு போடுவாங்க அரசாங்கத்தில், அது போக்குவரத்து குழப்பத்தை உருவாக்கும், உண்டு பண்ணும், வழிவகுக்கும், அதுதான். அந்த மாதிரி எது எதெல்லாம் சொல்லணுமோ நம்ம சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் சம்திங், கண்ட்ரி, பார்ட்டி, ஹவுஸ், ஆஃபீஸ். ஒரு நாடு, பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி இருக்கும், அந்த அரசியல் கட்சியோட தலைவர் யாருன்னு ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கோம், அது பெரும் குழப்பம். த பார்ட்டி இஸ் இன் கேஎஸ், தட் த ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த அரசியல் கட்சியோட தலைவர் யார் என்று ஒரு குழப்பம் இருக்கு, அதுதான். த ஹவுஸ் இஸ் இன் கேஎஸ், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அதுதான். ஆஃபீஸ், நிர்வாகம், ஆஃபீஸ் இஸ் இன் கேஎஸ். எண்டட் இன் கேஎஸ், நம்ம ஒரு சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நடவடிக்கை, ஏதோ ஒன்று பெரும் குழப்பத்தில் முடிவடைந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எண்டட் இன் கேஎஸ், எதை சொல்கிறீங்களோ அதை சொல்லி எண்டட் இன் கேஎஸ். பேனிக் அண்ட் கேஎஸ், அந்த பீதி அடைஞ்சிடுறது, அதுதான் ஒரு பெரும் குழப்பம் ஏறுறது, பேனிக் அண்ட் கேஎஸ். நன்றி நண்பர்கள், வணக்கம்.